ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்மஜெஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்மளோட சேனல் வந்து ரீசெண்டாக மானிட்டைஸ் ஆகியிருந்தது. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜாயின் பட்டன்லாம் எனேபிள் ஆகிருந்தது. நான் வந்து எந்த ஒரு வீடியோலையும் சொல்ல மாட்டேன் ஜாயின் பட்டன்லாம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு ஜாயின் பட்டன் எனேபிள் ஆகிருந்துங்கிறத காமிச்சிருந்தேன் ஒரு வீடியோவில், எப்படி எனேபிள் பண்ணணுங்கிறதையும் காமிச்சிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்திருந்தது. நீங்கள் வந்து எல்லா சேனல்லையுமே பார்த்துக்கலாம், மை ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுன்னு போட்டு, இல்லை மை ஃபஸ்ட்டு சேலரி நீ யூடியூப் அப்படி இப்படின்னு போட்டு நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி போடணுமா அப்படின்னு யோசித்தேன். பட் ஆனால் இருந்தாலுமே வந்து நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து பேமெண்ட்டுன்னொன்னே ஃபஸ்ட்டு மந்த் பேமெண்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு செக் மாதிரி காமிச்சாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், நமக்கு வந்து செக் அனுப்புவாங்க போல் அப்படின்ட்டு. எப்படி அமெரிக்காவிலேருந்து இங்கே வரும்னா நான் யோசிச்சிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா தான் தெரியுது, கூகுள் ஆட்சன்ஸில் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதில் ஆட் பண்ணியிருந்தேன் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு $100 வந்ததுக்கப்புறம் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு $116 கிட்டே வந்துருந்துச்சு. நான் அது $116 எவ்வளோ வரும்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு 8,000 நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டாக நமக்கு வந்து அவங்க அனுப்பியிருக்காங்க. அந்த எக்ஸாக்டான மெசேஜ் வந்த கிரெடிட்டான மெசேஜை நான் வந்து இதில் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், பாருங்கள் அதில். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே வந்து 4x ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ்னு ஒரு $50 எடுத்திருந்தாங்க. ஸோ இது ரெண்டு தான் அவங்க கொடுத்த பேமெண்ட்டு. இது இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறையா அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐ மீன் முடிஞ்ச ஹெல்ப்னால் அமௌண்ட்லாம் கொடுக்கல. நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க சொல்கிற கண்டென்ட்டு, ஒருத்தவங்க கேட்குற டவுட்டை வச்சு தான் நம்ம வீடியோவே பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து ஒருத்தவங்களுக்கும் செப்பரேட்டாக தேங்க்ஸ் சொல்லணும். பட் ஆனால் ஒருத்தவங்களுக்கு நான் வந்து மோஸ்ட்லி அவங்க டவுட்டை கேட்டோடனே நான் அவங்கள்ட்ட சொல்லிவிடுவேன் இது மாதிரி வீடியோவை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா இதில் வந்து எதுவுமே கண்டென்ட்டே கிடையாது, ஜஸ்ட்டு ஒருத்தவங்க கேட்குற கொஷினாக நம்ம வீடியோவாக பண்ணுறோம், அவ்வளோதான் கான்செப்ட். நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸுக்காக தான் நம்மக்கிட்ட இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா அவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இல்லைன்னா 8,000 பெரிய அமௌண்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் செய்யாது. ஸோ வேறு எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்கள், நிச்சயமாக நம்ம சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் முத முதல்ல ஒரு லேப்டாப்பு, ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நிச்சயமாக அதுக்காக ஒரு லேப்டாப்பை வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோஸாக கொடுப்பேன். ஏன்னா இப்போதைய வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா எடிட்டிங் எல்லாமே நம்ம மொபைல்லே தான் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப்லாம் காமிக்கிறப்போ மொபைல் வியூவிலேருந்து அப்லோட் பண்ணால் தான் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா சில பட்டன்ஸ்லாம் வந்து சிஸ்டம் வியூவில் நம்ம போட்டேன் அப்படின்னா வந்து சின்னதாக தெரியுது ஸ்க்ரீனு. ஸோ வந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டதுனால தான் நான் வந்து மொபைல் வியூவில் போடுறேன். ஸோ அதை ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணி அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக தான் சிஸ்டம் வாங்குகிறேன். அதே மாதிரி யூடியூப் எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறதும் வந்து சிஸ்டம் வியூவில் தான் எல்லாமே கிளியராக இருக்குது. நம்ம மொபைல்லேருந்து பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்க மாட்டேது, எவ்வளோ அமௌண்ட் வருது அதெல்லாம் தெரிய மாட்டேது. அதே மாதிரி நிறையா பிளாக்லாம் நிறைய பேர் க்ரியேட் பண்ணி போடுறாங்க. ஸோ சின்ன சின்ன பிளாக் பற்றிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், ஓவராலாக நமக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதை சொல்லுங்கிறதுக்காக தான். அதே மாதிரி முன்னாடியே நமக்கு வந்து மானிட்டைஸ் எனேபிள் ஆணுச்சின்னு கூட நான் சொன்னதில்லை. அதே மாதிரி வந்து ஜாயின் பட்டன் ஒன்று எனேபிள் ஆகியிருக்கும், அதையும் நான் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னா நான் இன்றைக்கி சொன்னதில்லை. பிடிச்சிருந்தா வீடியோ பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.